விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் ஊனமுற்றோர் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் ஊனமுற்றோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் காது இயலாதவர்கள், காது, கண், மூக்கு, தொண்டை ஆகியவைக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் வைத்து ஆய்வு செய்தனர். இந்நிகழ்ச்சி வட்டார கல்வி அலுவலர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலர் விமலா முன்னிலை வகித்தார். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் கம்மாபுரம் செந்தில்குமார், விருத்தாச்சலம் செந்தில்குமார் ஆகியோர்கள் வரவேற்பு நிகழ்த்தினர். இம்முகாமை தொடக்கி வைத்து முதன்மை கல்வி அலுவலர் பூபதி சிறப்புரையாற்றினார். மாவட்ட உதவி திட்ட அலுவலர் சுந்தரேசன், விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன், நாட்டுப்பண் இல்லம் தேடி கல்வி ஒருங்கிணைப்பாளர் பாலகுருநாதன், முதன்மை கல்வி அலுவலர் பூபதி, கண் மருத்துவர் சத்தியமூர்த்தி, எலும்பு பிரிவு மருத்துவர் சிவகாமி, காது மூக்கு தொண்டை மருத்துவர் கோகுலகிருஷ்ணன், மருத்துவர் முல்லை ஆகியோர் இம்முகாமில் கலந்து கொண்டனர். ஊனமுற்றோர் சிகிச்சை முகாமில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.